குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் தமிழ் கிளாஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம் எல்லோரும் எப்படிமா இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது, போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டுக்கணும், பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கணும், மிஸ்ஸு டெய்லி இப்படி சொல்லி போர் அடிக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸுக்கு போகலாமாடா. மிஸ் சொல்லி தந்த பேட்டர்னில் தான் தமிழ் டெஸ்ட்டு வரும். எல்லா டெஸ்ட்டுமே அந்த மாதிரி தான்டா இருக்கும். இப்போ நம்ம தமிழில் மெய் எழுத்துக்கள் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மெய் எழுத்துக்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மெய் எழுத்துக்கள் இக். மெய் எழுத்துக்கள்னா என்னம்மா? இக். அடுத்தது இங். இங் இக்கில் இக் ஃபஸ்ட்டு லெட்டர் என்னம்மா? இக். இக்கில் என்னெல்லாமா வரும்? காக்கை, காக்கை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இக் காக்கை. இங் சங்கு, இங் சங்கு. எச் தச்சர், இச் தச்சர். எங்கே நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம், இக்கில் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன வரும் சொல்லுங்கடா. அக்கா, வெரி குட். சக்கரம், ஓகே. இங்கில் என்னம்மா வரும்? சங்கு, பங்கு, வங்கி, அப்படி வரும். ஓகே அம்மா. இச்சில் என்ன வரும்? தங்கை, தங்கைலாம் வரும். என்னம்மா இச்சில் என்னம்மா வரும்? தச்சர், தச்சர்னால் என்னம்மா? மர வேலை பார்க்குறவங்க தான் தச்சர். எலுமிச்சை, எலுமிச்சை என்னம்மா? லெமன் ஜூஸ்லாம் குடிப்பீங்களா? அதான் எலுமிச்சை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இஞ்சி. இஞ்சியில் என்ன வரும்? இஞ்சி, இஞ்சி என்னம்மா? வீட்டில் ஒரு எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, மருத்துவ குணம் கொண்டது இஞ்சி. இஞ்சி வேறு என்ன வரும்? மஞ்சள், முகத்துக்கு பூசுகிற மஞ்சள், சமையல் பண்ணுற மஞ்சள். ஓகே ஸ்டூடெண்ட், இட் பெட்டி. இட் என்னம்மா? பெட்டி. இட் என்னடா வரும்? பெட்டி. இன் நண்டு, இன் நண்டு, இன் நண்டு. வேறு என்னம்மா? வண்டி, வண்டி சொல்லலாம்லம்மா? வண்டி. இத்து, இத்து என்னடா வரும்? கத்தி, கத்தி, கத்தி. இத்து என்னமா வரும்? கத்தி. வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? தாத்தா, தாத்தா. அப்புறம் இந்து, இந்து என்னமா வரும்? பந்து, பந்து. தந்தை, தந்தை. இப்பு, சீப்பு, இச் சீப்பு, இச் சீப்பு. வேறு என்ன தெரியும்டா? கப்பல், இப்பில் என்ன வரும்? கப்பல். அது இம், இம்ல என்னமா வரும்? மரம், இம் மரம். வேறு என்ன தெரிஞ்ச? அம்மா, அம்மா. இ நாய், இ நாய். பாய், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இர். தேர், இர். தேர், இர் என்னம்மா? தேர். வேறு உங்களுக்கு என்ன தெரியுமா இருந்ததா சொல்லுங்கள், சொல்லுங்கள் பாப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் யோசிங்க எல்லாரும், இர் என்னடா வரும் சொல்லுங்கடா. ஆ சொல்லணும், என்னடா இல், இல்லை என்ன வரும்? சேவல், சேவல், சேவல். இல்லை என்னம்மா வரும்? சேவல். வேறு என்ன வரும்? அவள், இதெல்லாம் வரும். இவ், இவ்வில் என்ன வரும்? செவ்வாழை, செவ்வாழை, செவ்வாழை. இல் தாழ்பால், இல் தாழ்பால். வீட்டில் லாக் போடுவோம்லாமா? அதான் தாழ்பால். இல் வாழ், இல் வாழ். இர் நாற்று, இர் நாற்று. இர் வேறு என்ன தெரியும் சொல்லுங்க? புற்று, இர் புற்று. இன் மான், இன் மான், இன் மான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா கொஞ்சமாக அது நான் சொல்லித்தர்றது? இன்ல வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? இன்ல மீன், வெரி குட். இன் மீன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மெய்யெழுத்துக்களை எழுதுவோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மெய்யெழுத்துக்கள் எழுதணும். இதில் இருந்தால் டெஸ்ட்டுக்கு வரனால நம்ம இதை என்ன செய்யணும்? எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அன்றைக்கி நான் உங்களுக்கு மெய் எழுத்துக்கள் நம்ம இப்போ என்னடா செய்யணும்? எழுதி பழகுவோம். ஓகேம்மா? ஏக்கு, ஏக்கு, இக்கு. ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன்டா, வீட்டில் வச்சு எல்லோரும் எழுதணும் என்னம்மா? இக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேஜ் ஃபுல்லாக இப்படி எழுதணும். நான் எழுதுனேன்னு அது மாதிரி எழுதாமல் நீங்கள் இந்த பேஜ் ஃபுல்லாகவே இக்கு எழுதணும். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்த பேஜ் எடுத்து அதில்
இங்கே இங்கே எப்படி போடணும், இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும். இங்கே இங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு பேஜில் எழுதுனேன், இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இச்சு, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இச்சு. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இச்சு இச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இது எல்லாருமே நான் ஒரே பேஜில் எழுதுறேன், நீங்கள் இப்படி எழுதக்கூடாது, நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜில் எழுதணும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இட்டு நான் உங்களுக்கு நல்லா அழகாக புரியணுங்கிறதுக்காக ஒரே பேஜில் எழுதுறேன், நீங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு பேஜில் எழுதணும். இட்டு 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 ரொம்ப ஈஸி போடுறது. இட்டு அப்போ சொல்லுங்கள், இக்கு இங்கே இச்சு இங்கே இட்டு. அடுத்தது என்ன வரும், மூணு ட்ரெயின் போட மாதிரி இன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் இப்படி போடணும், இப்படி போடணுங்க பாருங்கள், மூணு சர்க்கிள் சர்க்கிளாக போட்டு இப்படி நீட்டு இப்படி இருக்கணும். இன்னு ஓகே ஸ்டூடெண்ட். அப்போ இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இத்து, என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இத்து. அடுத்து என்னமா, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி வரணும். இத்து இத்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இதே மாதிரி தான், இத்து மாதிரி தான் இந்து. டெய்லி ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸை ஒவ்வொரு பேஜ் எழுதினாலே எழுதிடலாம். இந்து 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 ஓகேம்மா. அடுத்தது இப்பு, இப்படி இப்பு 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 இவ்வளோ இன்றைக்கி பார்ப்போம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 9 லெட்டர் இன்றைக்கி பார்த்துருக்கோம், அடுத்த கிளாஸில் மீதி 9 லெட்டர் பார்ப்போம். இதை வீட்டில் வச்சு எல்லோரும் இதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பேஜில் எழுதணும், மிஸ் மாதிரி ஒரே பேஜில் எழுதக்கூடாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி ஒரே பேஜில் எழுதியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.